மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார சரிவு காரணமாக கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார். இந்திய பொருளாதாரம் காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் 2013 கொஞ்சம் சரிவை சந்தித்தது. அப்போது இந்திய ரூபாயின் மதிப்பு 60 ரூபாயை தொட்டது. இதை பாஜக கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்தது. 2 முறை பாஜக ஆட்சிக்கு வர அந்த பொருளாதார சீரழிவு முக்கிய காரணம் என்று கூட சொல்லலாம். தற்போது அதே பாஜக ஆட்சியின் கீழ் பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலையை எட்டியுள்ளது. நிதியமைச்சராக அருண்ஜேட்லி இருந்தபோதே இந்தியாவின் பொருளாதாரம் மிக மோசமான சரிவை நோக்கி சென்றது. அவர் நிதியமைச்சராக இருந்த 5 வருடம் இந்தியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து சரிவை சந்தித்தது. முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகளை மிக கடுமையாக கண்டித்து இருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த லோக்சபா தேர்தலுக்கு பின்பு நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அதன் பின்புதான் இந்தியாவின் பொருளாதாரம் மிக மோசமான சரிவை சந்திக்க தொடங்கியது. தற்போது ரூபாயின் மதிப்பு 72 சரிந்துள்ளது. வரிசையாக நிறைய நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கி வீட்டிற்கு அனுப்பிவிட்டது. எல்லா துறைகளும் மிக மிக மோசமான சரிவை சந்தித்தது. மிக முக்கியமாக ஆட்டோமொபைல் துறை பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. பார்லே நிறுவனம் தனது பணியாளர்கள் 10,000 பேரை வீட்டிற்கு அனுப்பியது. பிரதமர் மோடியின் தனிப்பட்ட ஆலோசகரே இந்தியாவின் பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கிறது என கூறும் நிலைக்கு சென்று விட்டது. இந்த தொடர் சரிவுகள் காரணமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளார். இதனால் அவர் மீது மத்திய அரசிடம் இருந்து அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து நிர்மலா சீதாராமன் முக்கிய முடிவுகள் சிலவற்றை எடுக்க வாய்ப்புள்ளது என கூறுகிறார்கள். அதன்படி இன்று மாலை நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய நிதித்துறை சார்பில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. டெல்லியில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. முக்கிய பொருளாதார வல்லுநர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர்.